ஹாய் கைஸ் வெல்கம் டு வ்ளாக்ஸ் ஆஃப் என் கே. நான் பார்த்தீங்கன்னா உங்கள் நவீந்திரன். அண்ட் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கேஷுவல் வ்ளாக் தான் பண்ண போகிறேன். இது ரெண்டாவது வீடியோ கேஷுவல் வ்ளாக்ல. அண்ட் இங்கே நாம் என்ன இருக்கோம், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனில் இருக்கோம். இது மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி தான். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வகையான செடிகள்லாம் இங்கே இருக்குது. அண்ட் சரி வாங்க வீடியோ கூட போகிறோம். பார்த்தீங்கன்னா என் தம்பி விஸ்வா என் கூட இருக்கோம். ஹாய். அண்ட் இப்போ வந்து நம்ம இங்கே என்ன இருக்குன்னா ஒரு அந்த செடிக்கெலாம் போடுற மண் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக மண்ணுன்னு சொல்ல முடியாது. 50% மேன்யூர் அண்ட் 50% சாயில். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 50% மண் இருக்குது. அண்ட் தேங்காய் நாரும் இருக்குது பாருங்கள். தேங்காய் நாரும் இருக்குது, அதாவது கம்ப்ரஸ்டு தேங்காய் நார். இதெல்லாம் போட்டு தான் இவங்க வந்து மண் இதான் செடிக்கு வந்து சாயிலாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட என் தங்கச்சி, ரெண்டு தங்கச்சி இருக்காங்க. அண்ட் கனிஷ்கா அண்ட் வித்யா. அண்ட் எதுக்காக இந்த தேங்காய் நார்லாம் போடுறாங்க? தேங்காய் நார் போடுறதுனால வேருக்கு காத்தோட்டமாக இருக்கும், மண் இருக்காது, எப்போவுமே ஈரப்பதம் இருக்காது, தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. அண்ட் இதுக்காக தான் அந்த தேங்காய் நல்லா போடுறாங்க. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சித்தப்பா இருக்கார். வணக்கங்க, சொல்லுங்கள். அப்படி உங்கள் பேர்? என் பேர் சங்கர நாராயணன். இந்த மாடி தோட்டம் அமைச்சது இந்த லாக்டவுனில் தான் திடீர்னு எங்களுக்கு ஐடியா வந்துச்சு. அதனால் இந்த மாடி தோட்டம் அமைச்சிருக்கோம். அதை பற்றி பசங்க வந்து கேட்டாங்க. அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ விதைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ விதைகள் இருக்குது. அண்ட் இதை வந்து எப்படி பயிர் பண்ணுவீங்க? அப்படி இந்த விதைகள் சிலது வந்து நாற்று விட்டு எடுத்து நடணும், சிலது வந்து அப்படியே விதை போட்டு செடி அப்படியே நம்ம க்ரோ பேக்கு பக்கெட்டு இதில் பெயிண்ட் பக்கெட்டு இதில் வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம். நாற்று விடுறதுன்னு பார்த்தா தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இது மூணும் நாற்று விட்டு 21 நாள் கழித்து அதை எடுத்து தனித்தனியாக நம்ம பக்கெட்டில் வைக்கணும். அது வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா காய் வரும். இப்போ வந்து கத்திரிக்காயும் தக்காளியும் நாங்கள் நாற்று வச்சுருக்கோம். அந்த நாற்று எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த நாட்டெலாம் வச்சுருக்காங்க. உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்று விடுறதுக்குன்னே தனியாக ட்ரே கிடைக்கிது சேலத்தில். அதை வந்து நாம் இப்போ அந்த முதல் மண் கலவை சொன்னோம்ல, மண் கலவை வந்து இந்த இதில் ஃபில் பண்ணி ஒவ்வொரு சீடு நாற்று விட்டோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இது கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய்ங்க 4 லைன் வச்சுருக்கோம். அடுத்தது 3 லைனில் தக்காளி, திரும்பவும் ப்ளூ ஊதா கத்திரிக்காய் இதை வச்சு இது வந்துடுச்சு. இப்போ இது போட்டு 1 வீக் ஆகுது, இன்னும் ஒரு 10 டேஸ் கழித்து இதை நாங்கள் எடுத்து நடணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் ஃபுல்லாக செடியாக இருக்குது. அண்ட் ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். அது இது என்ன செடி? இது பார்த்தீங்கன்னா மிளகாய் செடிங்க. இந்த செடியில் சின்ன செடியில் பாருங்கள் மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இதே மாதிரி இதுலேயும் பூ வச்சு வரும், இதுலேயும் அடுத்தது வரும். பூ வைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ அடுத்து அதை நாற்று இருக்கிறதையும் அதே மாதிரி தான் நாங்கள் காட்டுவோம். இப்போ அப்படியே அடுத்த செடி பார்த்திங்கன்னா இது பப்பாளி. அந்த பப்பாளி மரம் சொல்லிங்க, எப்போ மரம் தான் ஆகும் ஏன் இங்கே? இல்லை இது வந்து பப்பாளி மரம் ஆகாது. ஏன்னா மரம் நம்ம மண்ணில் வச்சுருந்தா வெளியில் நம்ம காட்டில் வச்சா தான் அது பெருசாக வரும். இந்த பக்கெட் என்ன நம்மளுக்கு இதாகுதோ அந்த அளவுக்கு தான் இந்த மரம் பெருசாகும், காய் காய்க்கும். அண்ட் இது மாதிரி இந்த மரம் மாதிரியே வேறு எதுவும் இங்கே இருக்குங்க, நான் காட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் மிளகாய் செடி. இது வந்து பீக்கங்காய் கொடி. நம்ம அப்படியே கொடி வந்து படிக்கட் மேலே போகிற படிக்கட்லேயே நாங்கள் கொடியாட்டம் விட்டுட்டோம், அது மேலே போகுது. இன்னும் இது பூ வைக்க ஆரம்பிக்கலை. இப்போ இவர் கேட்ட மாதிரி பப்பாளி மாதிரி மரம் எதாவது இருக்கான்னு கேட்டார். அது வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது செடி முருங்கைங்க. முருங்கை மரம் பெருசாக வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது பார்த்திங்கனாவே இந்த உயரம் தான் வரும். இதுலேயே காய் காய்க்கு இந்த கோல் உயரம் தான் வரும். இதுலேயே காய் தலை எல்லாமே இதுலேயே தான் நமக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி வச்சுருக்கோம். உள்ளே பாருங்கள் காய் தெரியுது பாருங்கள். இப்போ இதில் இந்த ரெண்டு பேக்லேயும் முள்ளங்கி தான் வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாம் ஹில் ஸ்டேஷனில் தான் வரும்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நாங்கள் கேரட் போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், பீட்ரூட் போட்டிருக்கோம், எல்லாமே செடி நல்லா வந்திருக்கு. முள்ளங்கி வந்து ஒரு ஹீல்டு எடுத்துட்டோம், அடுத்து அதெல்லாம் இன்னும் ஹீல்டு எடுக்கலை, இனிமேல் தான் எடுக்க போகிறோம். இதெல்லாம் என்ன செடிங்க? இது ரோஸ் தாங்க, எல்லோ ரோஸு. இது பட்டு ரோஸு,
இது சாமந்தி. இது மேல் தொட்டியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே பூச்செடி தான் வச்சுருந்தோம், அது அப்படியே இருக்குது. அடுத்து இது செம்பருத்தி, இது ரெட்டு செம்பந்திங்க நார்மலு. இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு செம்பந்தி செம்பருத்தி. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொடி மாதிரி இருக்குது. இது என்ன கொடி? இது கொடி இல்லைங்க, இது செடி தான். ஆனால் கொடி வகை வந்து இது செடியாக இருக்குது. செடி முரு அவரை. இது இங்கே பார்த்தீங்கன்னா அவரைலாம் நாங்கள் இப்போ நிறையா பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்துட்டு இருக்கு, தெரியுதுங்களா? இங்கே வந்ததெல்லாம் ஹீல்டு நாங்கள் எல்லாம் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இது வந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சோடனே திரும்ப இதெல்லாம் மாற்றி வைப்போம். அது என்ன? இது என்ன? வெண்டைக்காய். வெண்டைக்காய்ங்களா? ஆமாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கெட்டில் நாங்கள் வெண்டைக்காய் வச்சுருக்கோம். இது நிறையா காய் இப்போ நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னும் பூ இது வந்துகிட்டே இருக்குது. இது 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா இது கருவேப்பிலை பாருங்கள். கருவேப்பிலை வந்து நிறையா அப்படியே கிள்ளி கிள்ளி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க. இது ஒன்றும் நார்மல் தான் வீட்டு யூஸுக்கு. உடனே இப்போ கருவேப்பிலை வேணும் கருவேப்பிலை வேணும் அப்படின்ட்டு நம்ம ஒன்றும் அவதி அவதியாக காய் கடைக்கு போக தேவையில்ல. ஒன்றே மேலே வந்தோமா 4 கருவேப்பிலை தலைக்கு இறங்கிட்டு போய் சாம்பாரில் பொரியலில் இது வேணுமோ போட்டோமா, முடிஞ்சது வேலை. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடி. கத்திரி காய் செடிங்க. இது வச்சு இன்னும் காய் வரல. இது வந்து ஒரு ப்ராசஸ்க்காக போட்டதுன்னா மிளகா தான். இது வந்து குடை மிளகா. நாங்கள் வராதுன்னு தான் நினச்சோம், ஆனால் பரவாயில்ல செடி வந்திருக்கு, நல்லா தள தளன்னு இருக்குது. காய் வருமாங்கிறது பின்னாடி பார்க்கணும். அண்ட் இதில் என்ன எல்லா பக்கெட்லையும் கலர் கலராக இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அங்கே சொன்னேன் இல்லைங்க, இது வந்து பீட்ரூட்டு. இதுவும் பீட்ரூட்டுங்க. இது வந்து உருளைக்கிழங்கு. இதுவும் இதுவும் இது பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வச்சது எவ்வளோ தளத்தளம் செடி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஃபுல் க்ரோத்தாக வந்திருக்கு. இது அதான் இதை பார்த்துட்டு தான் நம்ம பக்கெட் இதுக்காக காசு அதிகம் செலவு பண்ணலைங்க. உடஞ்சி போன தண்ணி கேனு, அந்த தண்ணி கேன் போட வரவங்க கட்டியே இந்த மாதிரி உடஞ்ச கேனு விரிசல் ஒன்றது ஓட்டை இருக்கிறதெல்லாம் கேட்டோம்னா அவங்களே கொடுக்குறாங்க. ஒரு கேன் வந்து 30 ரூபீஸு. அது வந்து நம்மளுக்கு இது மேல் டாப்பை கட் பண்ணிட்டா நல்லா இருக்குது. இது தக்காளி, இது ரெண்டும் தக்காளி. அந்த பக்கம் செடியில் தக்காளி இருக்குங்க, அதை காட்டுறேன், அதை பாருங்கள். இது என்னங்க இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது? கொத்தவரங்காங்க பாருங்கள். இப்போ தான் எல்லாம் காய் வருது. ஒன் டைம் பிச்சிருக்கோம். அதுவும் கொத்தவரங்க? ஆ, இந்த ரெண்டுமே கொத்தவரங்காய் தாங்க. இதுவும் கொத்தவரங்காய் தான், இதுவும் கொத்தவரங்காய் தான். இது வந்து நம்ம செடி வந்து அதிகம் வச்சிட்டோம். ஒரு பேக்கில் 3 செடி 2 செடி வச்சால் போதும். நாங்கள் வந்து 5 செடி வச்சதுனால இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. நீங்கள் கம்மியாக வச்சாலும் அதுக்குண்டான காய் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதிகமாக இருந்தால் அதுக்குண்டான சத்துக்கள் எல்லா செடியும் எடுத்துக்கிட்டு காய் கம்மியாக வரும். ஒரே செடிக்கு அதிக சத்து எடுத்தால் நம்மளுக்கு காய் அதிகமாக கிடைக்கும். இது என்னங்க கொத்தமல்லியா? இல்லைங்க, இது சொன்னது இல்லைங்க, கேரட்டுங்க பாருங்கள். கொத்தமல்லி கிடையாது, கேரட்டு. இது ஒரு ப்ராசஸ் இப்போ தான் போட்டு பார்த்தோம். 2 செடிக்கு நடுவில் செம்பருத்திக்கும் ரோஜாவுக்கும் செடியில் கேப் இருக்குன்னு போட்டு பார்க்கலான்னு போட்டோம். நல்லா வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து ஒரு க்ரோ பேக்கில் இப்போ தான் போட்டிருக்கோம். ஒரு 1 வீக் ஆகுது. அந்த செடியும் காட்டுறேன் பாருங்கள். அது என்ன? இது என்ன செடிங்க? கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் செடி வச்சுருக்கு. இது இன்னும் காய் இன்னும் செடி இன்னும் பெருசாக வரும், வந்த பிறகு தான் காய் வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது தக்காளிங்க பாருங்கள். தக்காளி எல்லாமே காய் பாருங்கள், எவ்வளோ அவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பழுக்கும். இது டைம் தெரியலைங்க நமக்கு. அது ரெட் கலர் ஆன பிறகு நம்ம பறிக்க வேண்டியது தான். அதுதான் செடியிலே பழுக்க விட்டு பறித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழங்கள். இந்த லைன் அப்படியே எல்லாமே தக்காளி தான். இது கத்திரிக்காய். இப்போ அது ஹீல்டு காய் முடியும் போது இது நம்மளுக்கு காய் வர ஆரம்பிக்கும். இதில் வந்து இந்த 4 பச்சை கத்திரிக்காய்ங்க. முன்னாடி காட்டினது ஊதா கத்திரிக்காய். இதெல்லாம் ஓகேவா? இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெங்காயம் வந்து இந்த சின்ன பக்கெட் இருந்தது அப்படியே ஒரு ப்ராசஸ் செஞ்சு பார்க்கலான்னு நம்ம செஞ்சோம். வெங்காயம் வந்து இது மட்டும் போட்டால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது, பத்தாது. இது எதுக்காக போட்டிருக்கோம்னா இந்த வெங்காய லீஃபுக்காக தான். ஃப்ரைட் ரைஸு அப்புறமேட்டு பன்னீர் சிக்கனு இந்த மாதிரி சிக்கன் ஐட்டம் கோபி மஞ்சூரி இந்த மாதிரி செய்கிறதுக்காக வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது போட்டிருக்கோம். வெங்காயம் வந்த பிறகு அது யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் இதெல்லாம் இதெல்லாம் அழகுங்க டிசைன், அழகு செடிகள். அண்ட் இது என்ன கொடிங்க இவ்வளோ பெருசாக கொடி மாதிரி? இது வந்து புடலங்காய்ங்க. இது இப்போ தான் புடலங்காய், இது இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நம்ம பந்தல் போடணும். நம்ம வீட்டில் பழைய பிவிசி பைப்பு இந்த நெட்டு மட்டும் வாங்கினோம், இது கடையில் கிடைக்குது. இந்த பிவிசி பைப் நாங்களே எடுத்து கட்டி இந்த நெட்டு போட்டு மேலே கொடி விட்டுட்டோங்க. இது இப்போ தான் எல்லாம் பூ வச்சிருக்கு. இனிமேல் தான் நம்மளுக்கு காய் இதில் வரும். இது அப்புறம் இந்த கொடி பார்த்திங்கன்னா சவுச்சவ். இது நம்ம காய் கடையில் ஒரு சவுச்சவில் வந்து
முளைப்பூ வெளியே வந்துருச்சு. அவர் சும்மா எடுத்து போட்டு வச்சுருந்தார். சரி நம்ம எடுத்து போடுவோமே வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு போட்டோம். அதுதான் சவுச்சோ இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இது இன்னும் மேலே வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதனுடைய இது தரும். இப்போ கேரட் அங்கே நான் இப்போ கேரட் நாங்கள் சொன்னோம் இல்லைங்க, ஒரு சும்மா டெஸ்ட்டுக்கு போட்டோம் வந்துருச்சுன்னு. அதுதான் இப்போ நம்ம இந்த க்ரோ பேக்கில் போட்டிருக்கோம். இதுதான் க்ரோ பேக்குங்க. இது நம்மளுக்கு சைஸ் தகுந்த மாதிரி கிடைக்கும் கடையில். இதுலேயும் இந்த பக்கெட்லேயும் போட்டிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். செடி நல்லா வந்துட்டுருக்கு. இது என்ன கொடிங்க ரொம்ப பெருசாக? இது வந்து இது ரெண்டும் கொடி வகை தாங்க. இது வந்து நான் ஒருத்தனே இத்தனையும் செய்யலைங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க. இதுக்கு மேலே என்னுடைய மனைவி உத்தரா தனலட்சுமி, அவள் வந்து இதை பற்றி சொல்லுவாள். அண்ட் இதுதான் எங்கள் சித்தி உத்தரா தான். உத்தரா ஹாய். உத்தரா தனலட்சுமி. இது வந்து பீக்கங்கா. அங்கே பார்த்த கொடியே தான் இங்கேயும் இருக்குது இந்த சைடு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ன கொடி? இது வந்து பாவக்காய். பாவக்காய் இது ரெண்டு மூணு காய் பறித்து ஒரு தடவை செஞ்சாச்சுங்க. மேலே பூ இருக்குது பாருங்க. இந்த செடியில் வந்து காயோட பூ வரும். பாவக்காய் பூ பார்த்து பார்த்துங்க. இது என்னங்க வெள்ளரி கொடி மாதிரி இருக்குது? ம், அவங்களே சொல்லுவாங்க. இது வெள்ளரி பிஞ்சு தாங்க பாருங்க. இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ரெண்டு காய் இருக்குது. ரெண்டு காய் வந்து இது வரைக்கும் பிச்சு இருக்கும். இந்த அளவுக்கு கொடி வந்திருக்கு. பூ பாருங்கள் நிறையா வந்திருக்கு. அடுத்தடுத்து இதில் எல்லா பூவுமே காய் வராது. சிலது தான் காய் வரும், பலது வெறும் பூ மட்டும்தான். இதுக்கு வந்து நம்ம நெட்டு வாங்கி திரும்பவும் காசியாக நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ட்வைனை கைத்தை வாங்கி பிவிசி பைப் வச்சு நாங்களே நெட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ லாக்டவுனில் தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் ஏன் வீணாக செலவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது செஞ்சுருக்கோம். இதெல்லாம் என்ன பூச்செடியாங்க? ஆமாங்க, இதெல்லாமே பூச்செடிகள். எல்லாமே செம்பருத்தி தாங்க. இது வந்து வெள்ள செம்பருத்தி, இது வந்து அடுக்கு செம்பருத்தி, இது ஆரஞ்சு செம்பருத்தி, இது மல்லி சன்ன மல்லி முத்து. அது வந்தும் செம்பருத்தி, அதுவும் சாண்டில் செம்பருத்திங்க. பாருங்கள் சாண்டில் கலர் முக்கு வருது பாருங்கள். அதான் இப்போ தான் முக்கு. இதெல்லாமே முக்கு இருக்குது, இதெல்லாமே வருது. இது துளசிங்க. இது சுகந்த ரோஜா, அது குண்டுமல்லி, அதுவும் செம்பருத்தி. செம்பருத்தியில் ஒரு ஆறு அஞ்சு கலரு செம்பருத்தி வச்சுருக்கோம். மல்லியில் ரெண்டு, சுகந்த ரோஜா, ரோஸில் ஒரு மூணு செடி. இந்த மாதிரி வீட்டுக்கு சாமிக்கு பெண்கள் யூஸுக்கு இதுக்கு எல்லாமே பூ நமக்கு கிடச்சிருதுங்க. இதுக்காக நம்ம வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது நமக்கு. இது என்ன வெத்தலை மாதிரி இருக்குது? ஆமாங்க, இது வெத்தலை குடி தாங்க. கருப்பு வெத்தலை பாருங்கள் பாருங்கள் அப்படி நல்லா வந்துட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாருங்கள் நிறையா இதெல்லாம் நேற்று தான் கட் பண்ணோம். இந்த கொடியிலேருந்து இலைய எல்லாமே நேற்று தான் நிறைய இலையை நாங்கள் கட் பண்ணோம். இந்த மாதிரி கிரீன் செட் போடுறது அவசியமா இல்லை? இது வந்து அவசியம்னா அவசியம் தேவைப்படுங்க. ஏன்னா நம்மளுக்கு வெயில் காலத்தில் அதிக வெயில் படும், செடி கருகும், தண்ணி செலவு நமக்கு அதிகமாகும். இது போட்டதுனால நம்மளுக்கு வெயில் கம்மியாக இருக்கும். மழை தண்ணி வந்தாலும் அதிகமாக நம்மளுக்கு உள்ளே அழுகாது. மழை தண்ணி அதிகமாக இருந்தாலும் செடி அழுகும், வெயில் அதிகமாக இருந்தாலும் செடி காயும். அதுக்காக இது போட்டுட்டா நல்லது. அதுக்காக நாங்களும் இப்போ இது போட்டிருக்கோம். அண்ட் இப்போ எல்லா செடியும் பார்த்து முடித்தாச்சு. அண்ட் மெயின் திங், அந்த பூச்சி வராமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பூச்சி வராமல் இருக்காதுங்க. பூச்சி கண்டிப்பாக வரும். அது வந்தால் நாம் ஆர்கானிக் இயற்கை முறையில் செய்யணும் அப்படின்னா வேப்ப எண்ணெய், அதை வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம், ரெண்டுமே கடையில் ஈஸியாக கிடைக்குது. பஞ்சகவியமும் 30 மில்லி பஞ்சகவியத்தை நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி நாம் அதையே தண்ணி செடி மேலே தெளித்தோம்னா பூச்செல்லாம் செத்துடுது. அதை விட்டுட்டு நம்ம வந்து போய் இங்கிருந்தெல்லாம் வாங்க தேவையில்ல. கெமிக்கல்ஸ்லாம் வாங்க தேவையில்ல. அன்றைக்கி வந்து இவங்க வந்து வீட்டை டெரஸ் வந்து அழகாக செடி கொடியால் நிரப்பி வச்சுருக்காங்க, நிரப்பி வச்சுருக்காங்க. அண்ட் எவ்வளோ எவ்வளோ செடி எனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே பாருங்களே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா செடி அந்த அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் இங்கேயே இருக்குது. வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாடித்தோட்டம் பண்ணுங்கள். அண்ட் வந்து எல்லா வீட்டு பொருட்கள் அதாவது என்ன சொல்கிறது வெஜிடபிள்ஸ் எல்லாமே மாடியிலேயே விளைங்க. அண்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஆர்கானிக்லாம் மேனுவல்லாம் போட்டு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா?
Oh,